Hello friends, welcome to Pragavi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பே இல்லாம சாம்பார் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். குழந்தைகள இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. சோ வாங்க friends, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். Hello honey bunny. Hello. Dumpling dumpling. Hello honey bunny. Hello. Something something. இன்னைக்கு சாம்பார் செய்யிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சு பெல்லப் பூண்டு, நாலு பச்சை மிளகாய், தக்காளி வந்து மூணு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்செடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி வந்து கொஞ்சம், பட்டை மிளகாய் நாலு, பச்சை மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் பொடி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு, இப்போ நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்த பருப்பு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதை வறுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பட்டை மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நாலு ஸ்பூன் வந்து பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வேக வச்ச தண்ணியும் இப்போ உள்ளே ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும். நாங்கள் இன்னைக்கு இட்லி தான் வந்து ஊற்றினோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து துணி இட்லி வந்து ஊற்ற ஆரம்பித்தோம். எப்பயுமே எண்ணெய் தடவி அந்த மாதிரி தான் இட்லி ஊற்றுவோம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடல தண்ணியும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பருப்பே இல்லாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.